ஓம் சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சாய் சத் சர்தம்ல நாற்பதாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய தீவிரமான பக்தர் அந்த பக்தருக்கு ஒரு முறை கனவு வருது கனவுல பாபா வர்றாரு பாபா என்ன சொல்றாருன்னா நான் உன் வீட்டுக்கு உணவருந்த வரப்போறேன் அதாவது சாப்பிட வரப்போறேன்னு சொல்றாரு அந்த பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம் கனவு தெளிந்து எழுந்திருக்கும் போது அவரால நம்பவே முடியல இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு பாபா சாப்பிட வரப்போறேன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிடுறாரு மனைவி கிட்ட இந்த மாதிரி பாபா என் கனவுல வந்தாரு மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வரேன்னு சொல்லி இருக்காரு அதனால நீ கூடுதலா ரெண்டு பேருக்கு சாப்பாடு செய்யின்னு சொல்றாரு மனைவிக்கு என்ன சொல்றதுன்னு புரியல ஏன்னா பாபா தவறிட்டார் இல்லையா அதனால அந்த மனைவி ரொம்ப பக்குவமா சொல்றாங்க கணவர்கிட்ட இல்லைங்க நீங்க பாபாவையே நினைச்சு தூங்கிட்டீங்களா அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு பாபாதான் இறந்து போயிட்டாரே அதனால இதெல்லாம் வந்து பாபாவையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தனால வந்த கனவுங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பக்தர் வந்து இல்ல எனக்கு நல்லா தெரியுது ஏன் பாபா வந்து நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொன்னாரு பாபா சொன்னா சொன்னது செய்வார் அதனால நீ எதுக்கும் ரெண்டு பேருக்கு கூடுதலா சாப்பாடு செஞ்சிடுன்னு சொல்றாங்க ஆனா அந்த மனைவி என்ன சொல்றாங்க அவங்க சமைக்கிறதோ பரிமாறுவதோ அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனா பாபா சாப்பிடுவதற்கு வரேன்னு சொன்னது அந்த அம்மாவால ஏத்துக்க முடியல ஏன்னா பாபா தவறி போயிட்டாரு அதனால எப்படி உணவருந்த வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து தன் கணவருக்கு ஆறுதல் சொல்றாங்க சமாதானம் சொல்றாங்க அந்த கனவருக்கு வந்தது வெறும் கனவுதானே இதை வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த பக்தர் ரொம்ப உறுதியா இருக்காரு இல்ல பாபா சொல்லிட்டார் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டார் அதனால நீ சாப்பாடு செஞ்சுடு அதுல என்ன உனக்கு கஷ்டம் ரெண்டு பேருக்கு தானே எப்பவுமே பாபா வந்து தனியாளா வரமாட்டாரு அவர் கூட யாரையாவது அழைச்சிட்டு வருவாரு அதனால், கூட ரெண்டு பேருக்கு சாப்பாடு ரொம்ப உடனே சொல்லிட்டாரு மனைவிக்கு சரி கணவர் இந்த அளவுக்கு சொல்லும் பொழுது நாம அவரை உதாசீனப்படுத்த கூடாது பரவாயில்ல செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு பாபா வரமாட்டாரு அப்படின்றது தெரியும் ஆனா சரி கணவர் சொல்றாரு சொல்றதை செய்யலாமே அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கு அதனால சாப்பாடு செஞ்சிட்றாங்க உணவு தயாராயிடுச்சு வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசலுக்கும் பாபா வரேன்னு சொல்லிட்டாரு இல்லையா சாப்பாட்டுக்கு அதனால ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பக்தருக்கு பாபா இல்லைங்கிற அந்த எண்ணத்தை காட்டிலும் பாபா உணவுக்கு வரேன்னு சொன்னாரே அந்த ஒரு தருணத்திற்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனா ஏமாற்றமா இருக்கு ஏன்னா பாபா வரல சாப்பாட்டுக்கு வரல ஏமாற்றமா இருக்கு இங்க சாப்பாடு எல்லாம் தயாராகிடுச்சு என்ன பண்றாங்க மனை வாழை இலை எல்லாம் போட்டு பந்தி தயார் பண்றாங்க குழந்தைகளுக்கு ஒரு பக்கம் வர்ற விருந்தாளிகளுக்கு ஒரு பக்கம் தன்னுடைய கணவருக்கு ஒரு இலை அப்படின்னு சொல்லிட்டு பந்தி தயார் பண்ணிட்டாங்க வாழை இலையில எல்லா உணவுகளும் பரிமாறியாச்சு மதியம் பாபா வரேன்னு சொன்ன அந்த நேரம் இந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியல எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாபா வரேன்னு சொன்னா கண்டிப்பா வருவாரே ஏன்னு தெரியலையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனா பாபாவினுடைய அந்த வார்த்தை பொய்க்காது அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு அதனால கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மன நம்பிக்கை அப்படிங்கிறது அவர்கிட்ட திடமாக இருக்கு அதனால எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்தில் மனைவி என்ன சொல்றாங்க இதை பாருங்க நான் தான் சொன்னேன்ல பாபா கண்டிப்பா வருவாருனா வருவாரு அதுக்காக நீங்க தவறி போயிட்ட பாபாவை உயிரோட வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அதனால உங்க நம்பிக்கை நான் பொய்ன்னு சொல்லல பாபா வரும்போது வரட்டும் நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாவம் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்துக்கு நம்பிக்கைதானே முடியும் அதனால அவருடைய கனவை நாம உதாசீனப்படுத்த கூடாது இல்லையா அதனால அம்மா என்ன சொல்றாங்க நீங்க வந்து சாப்பிடுங்க பாபா வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஸ்டேஜில் அந்த பக்தர் என்ன பண்றாரு இல்ல பாபா தவறிட்டாரு ஆனா கனவுல வந்தாரே எப்படி வந்து சொன்னார் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு சமாதானத்தையும் சொல்லிட்டு கதவை தாழிட்டு சாப்பிட்றதுக்கு வர்றாரு அந்த பக்தர் சாப்பிட போறதுக்கு போறாரு கதவு தற்ற சத்தம் கேட்குது அந்த கதவு தற்ற சத்தம் கேட்ட உடனே ரொம்ப ஆவலுடன் எழுந்து ஓடி போறாரு ஓடி போயிட்டு கதவை திறக்கிறாரு ரெண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு நண்பர்களும் என்ன பண்றாங்க கையில் ஏதோ ஒரு பொட்டலம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இந்த பக்தருக்கு அந்த நண்பர்கள் யாருன்னு தெரியலை பார்க்குறாரு ஆனா யாரு என்னன்னு தெரியல உடனே விசாரிக்கிற விதமா கேட்குறாரு எங்கிருந்து வர்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க யாரு அப்படின்னும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வழிபோக்கர்கள் மதிய நேரம் அதனால வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு வந்தோம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க இவருக்கு என்ன சொல்றது ஏது சொல்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா இவர் எதிர்பார்த்த பாபா வராம வேற யாரோ ரெண்டு பேர் வர்றாங்களே அப்படின்னு நினச்சிக்கிறாரு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த நண்பர்கள் கேட்குறாங்க சரின்னு இவரும் என்ன பண்றாரு இவர் மனைவியை கூப்பிட்டு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுமான்னு சொல்றாரு அந்த மனைவியும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க வந்தவங்க ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்து பொழுது அவங்க கையில ஒரு பொட்டலம் இருக்கு இல்லைங்களா அந்த பொட்டலத்தை இந்த பக்தர்கிட்ட தர்றாங்க இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்தருக்கு ஒண்ணுமே புரியல என்னது இது அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு இது வர்ற வழியில ஒரு ஆலயத்தில் கிடைச்சது நாங்க வேற ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கோம் இதை நாங்க வச்சு என்ன பண்ண போறோம் அதனால நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டலத்தை தராங்க அந்த பொட்டலத்தை பிரிக்கிறார் இந்த பக்தர் பிரிச்சு பார்த்தா அதுல பாபாவினுடைய அழகிய விக்கிரகம் இவருக்கு அதை நம்பவே முடியல நம்மளாலேயே நம்ப முடியலையே அதாவது பாபா உணவுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு வந்துட்டாருல இவரால நம்பவே முடியல ஆனா நடக்கிறது எதையுமே அவரால பொய்ன்னு சொல்ல முடியல விக்கிரகமாக இருந்தால் என்ன பாபாவே நேர்ல வந்தால் என்ன அதனால அவருக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வந்தாச்சு பாபா வரேன்னு சொன்னாரு அதை நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த ரெண்டு நண்பர்களும் ஐயா எதுக்குங்க ஐயா நாங்க தண்ணி தான் குடிச்சிட்டோமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா வந்து உணவு சாப்பிட்டுட்டு தான் போகணும் மதிய நேரம் ஆயிடுச்சு இதற்கு பிறகு நீங்க எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போங்களேன் அப்படின்னும் பொழுது அந்த நண்பர்களும் ஒத்துக்கிறாங்க அதற்கு பிறகு உள்ளே வர்றாங்க பாருங்க தண்ணி கேட்டாலே உணவு தர்ற காலம் அந்த காலம் நேரா வர்றாங்க கைய கால சுத்தம் பண்ணிக்கிறாங்க அங்க பந்தி பரிமாறப்பட்டிருக்கு இல்லையா அந்த விருந்தாளிகளுக்கு உரிய இடத்துல உட்கார்றாங்க இந்த பக்தனினுடைய குழந்தைகள் மற்றும் பக்தர் இங்கே உட்கார்றாங்க பாபாவுக்கு வரவேற்கப்பட்ட ஒரு மனை பாபாவுக்காகவே ஒரு மனை ரெடி பண்ணி அந்த மனையில பாபா வந்து உட்கார்ந்து உணவருந்தனும் அப்படின்னு ஒரு பெரிய ஐடியாவே பண்ணியிருந்தார் அந்த பக்தர் அதே போல பாபாவும் விக்கிரக வடிவுல வந்தார் அந்த விக்கிரகத்தை பாபாவுக்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த மனையில வச்சுட்டு பாபாவுக்கான அந்த உணவு நெய்வேத்தியமாக படைக்கப்படுது நெய்வேத்தியம் பாபாவுக்கு படைத்த பிறகு மற்ற அந்த விருந்தாளிகள் பக்தரின் குழந்தைகள் அந்த பக்தர் இவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் அந்த விருந்தாளிகளுக்கு புரியுது நாம சரியான இடத்துல தான் வந்திருக்கோம் பாபா இங்கே தான் வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க என் கணவர் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொன்னார் அதை விட அவர் கனவுல பாபா எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்லி இருக்கணும் அந்த வார்த்தையை நான் உன் வீட்டிற்கு உணவருந்த வரேன்னு சொன்னதை இந்த மாதிரி நிரூபிச்சிட்டாரே பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாவினுடைய அற்புதம் அப்போ அந்த அம்மாவுக்கும் புரியுது பாபா இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் ஏதாவது ஒரு உருவத்துல ஏதாவது ஒரு வடிவத்துல கண்டிப்பா நமக்கு பாபாவின் அருள் கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்தாங்களா அந்த அம்மா பாபா தான் இறந்து போயிட்டாரே எப்படி வருவார் பாபா அப்படின்னு தானே அந்த அம்மாவும் நினைச்சாங்க ஆனா விக்கிரக வடிவத்தில் வந்த பாபா மற்ற குடும்பத்தினருக்கும் அருள் புரிந்தார்ல அதுதான் இப்படி நமக்கு ஒரு விஷயம் பாபா உணர்த்திறார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவாவது அது நமக்கு நிறைவேறும் நிறைவேற்றுவார் பாபா பாபாவால இதை எப்படி செய்ய முடியும்னு நினைச்சா அது நம்மளுடைய தவறு பாபா சொல்லிட்டாரா அதற்கு மறுப்பே கிடையாது கண்டிப்பா நிறைவேற்றுவார் இப்படி நிறைய பெயரின் அனுபவங்கள் இன்னும் கூட சொல்லப்பட்டிருக்கு பாபா ஒரு விஷயம் சொல்லி இருப்பார் ஆனா அது எப்படி நடக்கும் அப்படின்னு நாம நினைக்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு தெரியாதவர்களாக கூட இருக்கலாம் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனா அந்த ரூபத்திலேயாவது பாபா சொன்ன விஷயத்தை காப்பாற்றிடுவாரு சொன்ன விஷயத்தை நிறைவேற்றி விடுவார் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னா பாபாவின் அருள் அனுகிரகம் எப்படியாவது நமக்கு கிடைக்கும் அதுதான் பாபா இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாராலும் உணரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது நாம நினைப்போம் நம்ம நினைப்பு அப்படிங்கிறது நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்துல பாபாவின் அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும் அதே போல பாபா ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தனும் அப்படின்னு இருந்தாலும் கூட யார் மூலமாகவாவது அதை எப்படியாவது உணர்த்துவார் இது பாபாவை முழுமையாக நம்பியவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுதான் சாய் சத் சரிதம் நாற்பதாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த சாய் சத் சரிதம் நாற்பதாவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்